வாசப்படியில் யார் நிக்க வேணாம் சொல்றா, உள்ள ஏற சொல்லு. யோ பெருசு சில்லப்பா, எங்கயா டிக்கெட்? உங்க தஞ்சாவூர் கூட. யோ நீ ஒரு ஆள் தான் இருக்க, மூணு டிக்கெட் கேக்குற? இளைய கருப்பு, அண்ணே ஏதாவது பேசிட்டே இருக்காதடா. சரிண்ணே, பக்கி யார் டிக்கெட் எடுப்பா? டிக்கெட் எடு. பட்டுக்கோட்டை ஒண்ணு நீ தான் சொல்ற, கரெக்டா கூடப்பா. போடா, மிச்ச சில்லறைக்கு போய் முடிய வெட்டு. யாருக்கும் அடிக்கடி பண்ணலையே, உன் புண்ணியத்தினால எல்லா பேரும் புலசிட்டாங்கனே. ஏண்டா சண்முகம், உனக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? உங்க வண்டியில தான் பிரேக் பிடிக்கல. ஸ்டேரிங் உள்ள பேரிங், ரோடு சரியில்லை, என்ஜின் சரியில்லை, டயர் சரியில்லை, பிரேக் சரியில்லை, எதுவுமே சரியில்லை உங்க வண்டியில. உங்க வண்டி எல்லாம் எஃப்சி கலப்புங்க, எஃப்சி கலப்புங்க. எத்தனை தடவை சொல்றது? வந்துட்டு போற அதிகாரிகளுக்கு 500, 1000 லஞ்சம் கொடுத்து ஆர்டிஓ சர்டிபிகேட் ஈஸியா வாங்கிடுறீங்க. அப்புறம் நாங்க கண்டமான வண்டியை ஓட்ட வேண்டியதா இருக்க? ஐயா நல்ல வேலை, இன்னைக்கு நான் உசரா இல்லனா எத்தனை உசுறு போயிருக்கும். நம்ம கிட்ட ஒரு பஸ் ஓடுது, 80 பஸ் ஓடுது, 200 பேர் வேலை செய்யறாங்க. எல்லாத்துக்கும் மாசமான சம்பளமும் பொங்கல் தீபாவளி போன செலவு எப்படி கொடுக்கறது? இப்படி சரியில்லாத பஸ் ஓட்டுறத கண்டுக்காம இருக்கத்தான் ஆர்டிஓ 1000, 500 கொடுத்து சரி பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பம் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, எங்களை நம்பி பஸ்ல ஏறாங்களே அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அட விடு சண்முகம், இந்த வண்டி போனா இன்சூரன்ஸ்ல இன்னொரு வண்டி எடுத்துற வேண்டியதான். யோ என்னையா பேசுற? பசு போனா இன்சூரன்ஸ்ல எடுத்துறலாம், உசுறு போனா இன்சூரன்ஸ்ல குடுத்துருவாங்களா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்றதுல பெருச்சாலி பேல. அண்ணா வேடுனே, இவனுங்க எல்லாம் வேற டிரைவரா இல்ல? வாணே இளைய, உங்களை விட்ட வர பஸ் ஒன்னரே கிடையாதா? போடா புண்ணாக்கு. அப்புறம் கடைசியா ஒரு முறை சொல்றேன், உங்களால தம்பி கோட்டல இருக்கிறவங்க யாராவது உசுருக்கு ஆபத்து வந்தது சும்மா விட மாட்டேன். இருக்கிறவனுக்கு ஒரு வீடுடா, இல்லாதவனுக்கு எங்க தமிழ் ஆடுறா? இந்தாடா பேக்கு, ஓ பேக்கு, இதுல கலைச்ச காசு இருக்கு பொழைக்க. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாம், இப்படிப்பட்ட வேலையே நமக்கு வேண்டாம். நீங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் என் உசுர கையில புடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்களும் எத்தனை தடவை சொல்லிருப்பீங்க இந்த வண்டியில ரிப்பேர் பண்ண சொல்லி? உங்க முதலாளி கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. லட்சுமி உட்காரு, உட்காரு, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க. அட உட்காருனா. ஆமா டாக்டர் போய் பாத்தியே, என்ன சொன்னாரு? 2 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. 2 வாரமா? 2 வாரத்துல நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல குழந்தை புஷ்டியா இருக்கணும். என்ன ஏய், என்னடி இவ நல்லா முளைச்சிட்டு இருக்கவ? ஏய் என்னாச்சு உனக்கு? பாருங்கப்பா, எல்லா போட்டோலயும் நீங்களும் அம்மாவும் மட்டும் இருக்கீங்க, என்ன ஒரு போட்டோல கூட காணோம். அப்படியா? ஏய் காட்டு வா வா பாருங்க. பாத்து கைதாங்களா கூட்டுவாங்கம்மா. பிரியா நீ பத்திரமா வீட்லயே இரு, அப்பா வந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வா. போ சீக்கிரம் போமா.
வாங்க 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 பஸ் வந்துருச்சு சீக்கிரம் வாங்க 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 முதல்ல பிள்ளைத்தாச்சி ஏறட்டுங்க பாத்துமா யோ அதுக்குள்ள உனக்கு நீ அவசரம் வெளில ஏறலாம்ல பாத்துமா பாத்து 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 போமா மடி ஒண்ணுலமா ஒண்ணுல கொஞ்ச நேரம் போட்டுக்கமா கொஞ்ச நேரம் போட்டுக்கோ ஏன்னா டிரைவர் என்ன உள்ளதாச்சு பொம்பளை வண்டியில இருக்கா பாத்து ஓட்டுங்க கொஞ்ச நேரம் தான் வழியை போட்டுக்கமா மடி பயப்படாதமா ஒண்ணுல ஒண்ணுல சரியா ஏன்னா சீக்கிரம் போகல நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அதனாலதான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நீ சொன்னது புரியலையே ரொம்ப அழகா இருந்தா அப்ரோச்சும் கம்மியா எனக்கு சிகரெட்டையும் சிகரெட் பிடிக்கிறவங்களையும் பிடிக்காது அப்ப தள்ளி போய் நில்லு உன் மேனஸ் எனக்கு பிடிக்கல உனக்கு மட்டும் இல்ல என் மேனஸ் எனக்கே பிடிக்காது அதான் நைட் ஆனா சரக்கடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொந்த ஊர் இது